ஹாய், ஐ ஆம் ஸ்வஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜி டிஆர்பி சைக்காலஜி யூனிட் 6 இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அதான் பார்க்க போகிறோம் இல்லைங்க நம்ம யூனிட் 6ல. இது 8வது வீடியோ. நுண்ணறிவு நுண்ணறிவு வகுப்பறையில் ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவாக கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். முடிவில் சில மாணவர்கள் வேகமாக கற்கின்றனர், சிலர் மெதுவாக கற்கின்றனர். ஸோ வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர் பொதுவாக தான் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். ஆனால் சில மாணவர்கள் வேகமாக கற்றுக்கிறாங்க, சில மாணவர்கள் மெதுவாக கற்றுக்கிறாங்க. வேகமாக கற்கும் மாணவர்கள் எதிர்காலத்தில் எளிதில் பல வெற்றிகளை அடைந்து உயர்ந்த நிலைக்கு செல்கின்றனர். ஸோ வேகமாக கற்றுக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல பல வெற்றிகளை அடைந்து உயர்ந்த நிலைக்கு செல்கிறாங்க. இவர்களின் வெற்றிக்கு பின் நுணுக்கமான அறிவு ஒன்று செயல்படுகிறது என்பது உண்மை. ஸோ இந்த மாதிரி வெற்றிக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்குது, நுணுக்கமான அறிவு ஒன்று இருக்குது அப்படின்றது உண்மை. ஸோ நுண்ணறிவின் வரையறை, நுண்ணறிவுனா என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். நுண்ணறிவு சோதனையின் தந்தை என கூறப்படும் ஆல்பர்ட் பீனே என்பவர் புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவினுள் அடங்கியுள்ளன என்றார். ஸோ நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆல்பர்ட் பீனே. ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடிகிறது, தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகள் தானே உணர்தல் போன்ற கூறுகள்லாம் நுண்ணறிவினுள் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆல்பர்ட் பீனே. நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை அடங்கிய ஒரு கூட்ட செயலாற்றலே நுண்ணறிவு என்று வெக்ஸ்லர் கூறுகிறார். ஸோ வெக்ஸ்லர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்து பார்க்கறது, திறமையாக சூழ்நிலையை சமாளிக்கிறது, இது எல்லாம் அடங்கிய ஒரு கூட்ட செயலாற்றலே நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி வெக்ஸ்லர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தையை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வெக்ஸ்லர். ஸோ ஃபீனே என்ன சொல்லியிருக்காரு, வெக்ஸ்லர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தாண்டக் என்பவர் கூற்றின்படி நுண்ணறிவு மூன்று வகைப்படுகிறது. ஸோ நுண்ணறிவை மூன்று வகையாக பிரித்தவர் யார் அப்படின்னா தாண்டக். நுண்ணறிவை மூன்று வகையாக பிரித்தவர் தாண்டக்கு. 1 சமூக நுண்ணறிவு, 2 கருத்தியல் நுண்ணறிவு, 3 பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாரு தாண்டக். 1 சமூக நுண்ணறிவு, பிறரை தன்பால் ஈர்க்கும் திறன் கொண்டு சமூகத்துடன் இணைந்து வாழ்தல் சமூக நுண்ணறிவு எனப்படுகிறது. ஸோ சமூக நுண்ணறிவுனா என்னென்னா பிறரை தன்பால் ஈர்க்கும் திறன் கொண்டு சமூகத்தோடு இணைஞ்சி வாழ்கிறது சமூக நுண்ணறிவு. ஸோ கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா பல்வேறு குறியீடுகள், சொற்கள், வரைபடம், எண்கள் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை அறிந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் கருத்தியல் நுண்ணறிவு எனப்படுகிறது. ஸோ பல்வேறு குறியீடு, சொற்கள், வரைபடம், எண்கள் இது எல்லாத்துக்கும் இடையேயான தொடர்புகளெல்லாம் நல்லா அறிஞ்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுது, இது எல்லாமே வந்து கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாண்டக். 3 பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு, பல்வேறு இயந்திரங்களை வடிவமைத்து திறமையாக கையாளும் திறனை பெற்று திகழ்வதை பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு எனப்படுகிறது. ஸோ பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுனா இயந்திரங்களை வடிவமைக்கிறது, திறமையாக கையாள்றது, அந்த திறனை பெற்று திகழ்வதே பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி தாண்டக் சொல்கிறாரு. எனவே நுண்ணறிவு என்பது புரிந்து கொள்ளும் ஆற்றல், சிக்கலை தீர்க்கும் ஆற்றல், தொடர்பு காணும் ஆற்றல், சூழ்நிலை பொருத்தப்பாடு, கருத்தியல் சிந்தனை திறன் போன்ற ஆற்றல்கள் அல்லது திறன்களின் தொகுப்பாகும். ஸோ நுண்ணறிவு அப்படின்றது எதனுடைய தொகுப்புன்னு பாருங்கள், நுண்ணறிவு அப்படின்றது புரிந்து கொள்ளும் ஆற்றல், சிக்கலை தீர்க்கக்கூடிய ஆற்றல், தொடர்பு காணும் ஆற்றல், சூழ்நிலையோடு எவ்வாறு பொருந்திப்பாடு ஏற்படுது அப்படின்ற அந்த ஆற்றல், கருத்தியல் சிந்தனை திறன், இந்த எல்லா ஆற்றல்களும் அல்லது திறன்களின் தொகுப்பு தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நுண்ணறிவின் கோட்பாடுகள், நுண்ணறிவு தனித்த ஒரு திறனை மட்டும் கொண்டதன்று, அது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை உள்ளடக்கியது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் நுண்ணறிவுன்றது ஒரு தனித்த திறன் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன் இருக்கிறதான் நுண்ணறிவு. ஸோ நுண்ணறிவு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை உள்ளடக்கியது. இந்த கருத்தை விளக்க 3 வகை நுண்ணறை கோட்பாடுகள் கூறப்பட்டுள்ளன. ஒற்றைக்காரணி, இரட்டைக்காரணி, குழுக்காரணி. ஸோ 3 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகளை விளக்கியிருக்கிறாங்க. 1 ஒற்றைக்காரணி, 2 இரட்டைக்காரணி, 3வது குழுக்காரணி. ஸோ 3 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. 1 நுண்ணறிவு ஒரு பொது திறனாகும். இந்த ஒற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கு பின்னணியாக அமைகிறது. ஒருவரின் பல வகையான திறன்களை இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு திறன் உண்டு என்றும் அதுவே அவரது நுண்ணறிவாகும் என ஒற்றைக்காரணி கோட்பாடு கூறுகிறது. ஸோ பாருங்கள், ஒற்றைக்காரணி கோட்பாடுனா என்னென்னு பாருங்கள், நுண்ணறிவு ஒரு பொது திறன், நுண்ணறிவுன்றது ஒரு பொது திறன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நுண்ணறிவு அப்படின்றது ஒரு பொது திறன். இந்த ஒற்றை திறன்
பலதரப்பட்ட செயல்களுக்கு பின்னணியாக அமைகிறது. ஸோ நுண்ணறிவுன்றது ஒரு பொது திறன், ஒரே ஒரு திறன் வந்து அதாவது ஒற்றைத்திறன் வந்து பலதரப்பட்ட செயல்களுக்கு அது பின்னணியாக அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒற்றைத்திறன் வந்து பலதரப்பட்ட செயல்களுக்கு பின்னணியாக அமையுது. ஒருவரின் பல வகையான திறன்களை இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு திறன் உண்டு என்றும் அதுவே அவரது நுண்ணறிவாகும் என ஒற்றை காரணி கோட்பாடு கூறுகிறது. அப்போது ஒருவருடைய பல வகையான திறன்களுக்கு பின்னணி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு திறன் உண்டு, அதுதான் அவரது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி ஒற்றை காரணி கோட்பாடு சொல்லுது. ஒருவருக்கு பல திறன்கள் இருக்கும், அந்த பல திறன்களுக்கு பின்னாடி ஒரே ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு திறன் இருக்கும், அந்த திறன் தான் வந்து அவருடைய நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி ஒற்றை காரணி கோட்பாடு சொல்லுது. இதன்படி ஒருவர் மிகுந்த நுண்ணறிவு பெற்றிருப்பாரேயானால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்ற இயற்பியல் பேராசிரியருக்கு தன் வீட்டில் உள்ள வானொலி அல்லது தொலைக்காட்சி பெட்டி பழுதானால் அதை சரி செய்ய தெரிவதில்லை. இந்த குறைபாட்டை போக்க ஸ்பியர்மென் இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்துள்ளார். பார்த்தீங்கன்னா ஒருவர் மிகுந்த நுண்ணறிவு பெற்றிருப்பார் அப்படின்னா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றை காரணி கோட்பாடு சொல்லுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இயற்பியலில் தேர்ச்சி பெற்ற ஒரு பேராசிரியர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வானொலி தொலைக்காட்சி ஏதாவது கெட்டு போச்சுன்னா கூட அதை கூட சரி செய்ய தெரியாது. ஸோ இது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு இதுக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே அந்த குறைபாட்டை போக்குறதுக்கு தான் இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மென். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மென், இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மென். ஸோ ஸ்பியர்மென் கருத்தின்படி நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது. ஸோ ரெண்டு காரணிகளால் ஆனது, ஒன்று பொது காரணி, இன்னொன்று சிறப்பு காரணி. பொது காரணி அப்படின்றது ஜி ஜென்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சிறப்பு காரணி அப்படின்றது ஸ்பெஷல் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நுண்ணறிவு ஈக்குவல் டு பொது காரணி ப்ளஸ் சிறப்பு காரணி, நுண்ணறிவு ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் எஸ் இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. யார் சொன்னது அப்படின்னா ஸ்பியர்மென். உதாரணமாக மின்சக்தி ஒரு பொது காரணியாகும். மின்னடுப்பு, மின்விளக்கு, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி போன்றவை சிறப்பு காரணியாகும். பல்வேறு செயல்களில் திறமையாக செயல்படும் மாணவர்களிடம் பொது காரணி அதிகம் காணப்படும். ஆனால் அவனது கணிதத்திறன், இசை, கலை, பேச்சாற்றல், விளையாட்டு போன்றவைகளில் ஒன்றில் மிகுந்தும் மற்றவற்றில் குறைந்தும் செயல்படும் மாணவனிடம் சிறப்பு காரணிகளில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். ஸோ சில பேருடைய பொது காரணி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த சிறப்பு காரணி வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்றுதில் தான் அதிகமாக நல்லாயிருக்கும், மற்றதெல்லாம் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்பியர்மென் சொல்கிறாரு. மாணவர்களிடையே இடைவினை ஏற்படுத்தி கற்பிப்பது ஒரு பொது காரணியாகும். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாணவர்களிடையே இடைவினை ஏற்படுத்தி கற்பிப்பது ஒரு பொது காரணியாகும். மாணவர்களிடையே இடைவினை ஏற்படுத்தி கற்பிப்பது ஒரு பொது காரணியாகும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். குழு செயல்பாடுகள், வேகமாக கற்பவரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிற பாடங்கள் சொல்லித்தருதல், குழுவாக பிரிந்து தங்களுக்குள் மதிப்பீடு செய்து கொள்ளுதல், குழு விவாதம், குழு போட்டிகள் போன்றவை சிறப்பு காரணிகளாகும். ஸோ குழு செயல்பாடு, வேகமாக கற்போரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிற பாடங்களை சொல்லித்தர சொல்கிறது, குழுவாக பிரிஞ்சு தங்களுக்குள்ள மதிப்பீடு செஞ்சுக்கிறது, குழு விவாதம், குழு போட்டி, இதெல்லாமே சிறப்பு காரணி. இது பார்த்துக்கோங்க சிறப்பு காரணி. நுண்ணறிவுமிக்க ஆசிரியர் இதனை நன்கு அறிந்து மிக சிறப்பாக கற்பிப்பார். ஸோ நுண்ணறிவுமிக்க ஆசிரியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு அந்த மாணவர்களை தேர்ச்சி பெறத்துக்கு அந்த பாடங்களை நடத்துவார். ஸோ குழு செயல்பாடு, வேகமாக கற்போரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிற பாடங்களுக்கு சொல்லித்தருதல், குழுவாக பிரிந்து தங்களுக்குள் மதிப்பீடு செய்து கொள்ளுதல், குழு விவாதம், குழு போட்டி, இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா சிறப்பு காரணியில் வருது. பார்த்துக்கோங்க இந்த குழுன்றது வருது எல்லாமே எதில் வருதுன்னா சிறப்பு காரணி, பொது காரணி கிடையாது, சிறப்பு காரணி. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டன் கருத்து. ஸோ நுண்ணறிவு மூணாக பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம், ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, மூணாவது தர்ஸ்டன் குழு காரணி கோட்பாடு. ஸோ தர்ஸ்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நுண்ணறிவு ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். இவை ஏழும் தனித்தன்மை கொண்டது, ஒவ்வொன்றும் நுண்ணறிவின் வெவ்வேறு திறன்களை அளப்பவை. ஸோ தர்ஸ்டன் என்ன சொல்கிறாரு, நுண்ணறிவு வந்து ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால், இந்த மனத்திறன்களால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனத்திறன்களால் ஆனது, மனத்திறன்களால் ஆனது. ஸோ ஒன்று சொல்லாற்றல், சொற்களால் குறிக்கப்படும் பொது கருத்துக்களின் பொருள்களை உணர்ந்து அவற்றை சிந்தனையில் பயன்படுத்தும் திறன். ரெண்டு சொல் வேகத்திறன், வேகமாக சொற்களை புரிந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றல். எண் ஆற்றல், அடிப்படை கணித செயல்களை வேகமாகவும் சரியாகவும் செய்யும் ஆற்றல். இட ஆற்றல், புறவெளியில் உள்ள பொருட்களையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகளையும் அறியும் ஆற்றல், அது இட ஆற்றலில் வருது. நினைவாற்றல், கருத்துக்கள், நிகழ்வுகளை விரைவில் மனதில் பதிய வைத்து தேவைப்படும் போது மீட்டு கொணரும் ஆற்றல், நினைவாற்றல். புலன் காட்சி வேகம், வேகமாகவும் சரியாகவும் தூண்டல்கள் பொருள்களை கண்டறியும் திறன், புலன் காட்சி வேகம் அது.
அடுத்தது 7 காரண காரிய தொடர்பு அறிதல். இதனால் இது விளையும், இந்த விளைவுக்கு இதுதான் காரணம் என்பன போன்ற தொடர்பை அறியும் ஆற்றல் காரண காரிய தொடர்பு ஆற்றல். தஸ்தன் பார்த்திங்கன்னா 7 வகையாக பிரிச்சிருக்காருன்னு சொன்னால், 1 சொல்லாற்றல், சொல் வேகத்திறன், 3 எண்ணாற்றல், 4 இட ஆற்றல், 5 நினைவாற்றல், 6 புலன் காட்சி வேகம், 7 காரண காரிய தொடர்பு அறிதல். அண்மையில் கார்டனர் நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டுள்ளார். ஸோ கார்டனர் அப்படின்றவர் நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பன்மை நுண்ணறிவு அப்படின்ற கருத்தை வெளியிட்டுள்ளார். ஸோ பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டவர் கார்டனர். அடையாளம் பண்ணிக்கோங்க, பன்மை நுண்ணறிவு அப்படின்ற கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கார்டனர். நுண்ணறிவு மிக்கோரின் செயல்பாடுகளை ஆராய்ந்து 10 வகை நுண்ணறிவுகள் உள்ளன என கண்டார். ஸோ கார்டனர் எத்தனை நுண்ணறிவு வகை உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா 10 வகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 7, இவர் 10, கார்டனர் 10, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழித்திறன், கணிதத்திறன், இசைத்திறன், தொடு உணர்திறன், பிறரோடு தொடர்பு கொள்ளும் திறன், தன்னை அறிதல், இயற்கையை அறிதல், ஆன்மீக அறிவு ஆகிய 10 திறன்களில் ஒன்றிலோ அல்லது சிலவற்றிலோ ஒருவருடைய நுண்ணறிவு அதிக அளவு இருக்கலாம். ஸோ இந்த 10 வந்து ஒன்றிலோ அல்லது சிலவற்றிலோ ஒருவருடைய நுண்ணறிவு அதிக அளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்டனர் சொல்கிறார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க கார்டனர். எடுத்துக்காட்டாக எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு இசை நுண்ணறிவும், ராமானுஜனுக்கு கணித நுண்ணறிவும், ஹெலன் கல்லருக்கு தொடு உணர் நுண்ணறிவும் பிற நுண்ணறிவு காட்டிலும் அதிக அளவு இருந்தது என குறிப்பிடலாம். ஸோ நுண்ணறிவு சோதனைகள். நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல் என பீனே கருதினார். நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஆற்றல் என கூறியவர் யார் அப்படின்னா பீனே. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல், தொடர்ந்து வளர்ச்சி அடையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வயதிற்கேற்ப நுண்ணறிவு வளரும் தன்மையுடையதால் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற வகையில் சோதனைகள் அமைத்துள்ளார். ஸோ இந்த ஆல்ஃபிரட் பீனே அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, வயதுக்கு ஏற்ற மாதிரி நுண்ணறிவு சோதனையை பிரிச்சிருக்கிறார். ஸோ வயதுக்கு ஏற்ற மாதிரி நுண்ணறிவு சோதனை பிரித்தவர் யாருன்னா பீனே. வயதிற்கேற்ப நுண்ணறிவு வளரும் தன்மையுடையதால் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற வகையில் சோதனைகளை அமைத்துள்ளார். பீனேயின் சோதனைகள் மூலம் கீழ்காணும் நுண்ணறிவு திறன்கள் அளவிடப்படுகின்றன. பொது உண்மைகள் பற்றிய அறிவு, சொற்களுக்குரிய விளக்கங்கள், படங்கள், சொற்கள் இவற்றிலுள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் அறியும் திறன், நினைவு திறன், எளிய கணக்கறிவு ஆகியன அளவிடப்படுகின்றன. எளிய படங்கள் வடிவங்கள் வைத்து செய்யும் செயல் திறன். ஸோ பீனேயினுடைய சோதனை மூலமாக இந்த நுண்ணறிவு திறன்களை எல்லாமே நம்ம அளவிட்டுக்கலாம். பொது உண்மைகள் பற்றிய அறிவு, சொற்களுக்குரிய விளக்கங்கள், படங்கள், சொற்கள் இவற்றிலுள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறியும் திறன், நினைவு திறன், எளிய கணக்கறிவு அதெல்லாமே அளந்துக்கலாம். எளிய படங்கள் வடிவங்கள் வைத்து செய்யும் செயல் திறன் அது எப்படி இருக்குது அந்த மாணவர்கள்கிட்ட அப்படின்றத கூட அறிஞ்சிக்கலாம். நுண்ணறிவு திறனை அறிஞ்சிக்கலாம் பீனேயினுடைய சோதனையின் மூலிமா. பீனே சோதனையில் ஒவ்வொரு வயதிலும் எத்தகைய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன என்பதை விளக்கும் சில மாதிரி கேள்விகள் பாருங்கள். 2 மாதிரி, 3 துளையிட்ட பலகை, 3 துளையிட்ட பலகை 2 வட்டமான, முக்கோண, சதுரமான வடிவ பொருள்களை சரியான தொலையில் சரியாக வைத்தல். ஸோ சரியான தொலையில் சரியாக வைக்கிறது, அந்த வட்டமான, முக்கோணமான, சதுரமான வடிவ பொருள்களை அந்த தொலையில் கரெக்டாக வைக்கணும். அது 2 குழந்தைங்களுக்கு. 4 குழந்தைங்களுக்கு நினைவு கூறுதல், 3 பொருள்களில் ஒன்றை காட்டி மறைத்தவுடன் அதன் பெயரை கூற செய்தல். ஸோ 3 பொருளில் ஒன்றை காட்டி அதை மறைச்சிட்டு அந்த பேரை சொல்ல சொல்லி சொல்கிறது, அது 4 நினைவு கூறுதல். 7 ஒப்பிடுதல், மரக்கறிக்கும் நிலக்கறிக்கும் உள்ள வேறுபாடு அந்த மாதிரி ஒப்பிடுறது. 20 பழமொழிக்கு பொருள் கூறல், பதறிய காரியம் சிதறி போகும், சித்திரமும் கைப்பழக்கும், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை கேட்கறது. ஸோ இது வந்து 20 பழமொழிக்கு பொருள் கூறுதல். ஸோ 2 வந்து 3 துளையிட்ட பலகை, 4 நினைவு கூறுதல், 7 ஒப்பிடுதல், 20 பழமொழிக்கு பொருள் கூறுதல். வெக்ஸ்லர் சோதனை அடுத்தது சோதனை. வெக்ஸ்லர் சோதனை 7 முதல் 16 வரையில் உள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்தி அவர்களின் நுண்ணறிவை அளவிட முடியும். ஸோ வெக்ஸ்லர் சோதனை பார்த்திங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அளவிடலாம் மாணவர்களின் நுண்ணறிவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 7 முதல் 16 வரை, 7 முதல் 16 வரை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 7 முதல் 16 வரை உள்ள மாணவர்களுக்கு நுண்ணறிவை அளவிடுறதுக்கு வெக்ஸ்லர் சோதனை பயன்படுது. இவரது நுண்ணறிவு சோதனைகளில் 2 சோதனை தொகுதிகள் அடங்கியுள்ளன, 1 சொற்சோதனை, மற்றொன்று செயற்சோதனை. ஸோ 2 சோதனை தொகுதி இருக்குது, 2 சோதனை தொகுதி, 1 சொற்சோதனை, இன்னொன்று செயற்சோதனை. சொல்வழி சோதனைகளில் கிடைக்கும் மதிப்பெண் மற்றும் செயற்சோதனைகளில் கிடைக்கும் மதிப்பெண் ஆகியவற்றை கூட்டி கிடைக்கும் மதிப்பெண் ஒருவரின் நுண்ணறிவாக கருதப்படுகிறது. ஸோ சொல்வழி சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணையும் செயல் சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணையும் அந்த தொகுதி, அதான் அவர் ஒரு தொகுதின்னு சொல்லி சொன்னார், ரெண்டுத்தையும் கூட்டி கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண் ஒருத்தருடைய நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி கருதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெக்ஸ்லர் சொல்கிறாரு. இது ஒரு தனியால் சோதனையாகும், வெக்ஸ்லர் சோதனை தனியால் சோதனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெக்ஸ்லர் சோதனை ஒரு தனியால் சோதனையாகும்,
ஒவ்வொரு மாணவராக இச்சோதனையை செய்திருவர். ஒவ்வொரு மாணவருக்கும் தான் செய்யணும். இதை இச்சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக தரப்படுகிறது. இச்சோதனை செய்து முடிக்க ஒரு மணி நேரம் தேவைப்படுகிறது. ஸோ இந்த சோதனை முடிக்கிறது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஒன்றன் பின் ஒன்றாக தான் செய்யணும். ஒரு மாணவர் தான் செய்யணும். அதான் வெக்ஸ்லர் சோதனை. நுண்ணறிவை அளவிடுதல். குழந்தைகளின் நுண்ணறிவை நேரடியாக அளவிடுவது மிகவும் கடினமான செயலாகும். ஸோ குழந்தைகளுடைய நுண்ணறிவை நேரடியாக அளவிடலாம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தையின் நுண்ணறிவு அது செய்யக்கூடிய செயலை தேர்ந்தெடுக்கும் போக்கு மற்றும் செய்து முடிக்கும் வேகம் ஆகியவற்றை பொறுத்து அமையும். ஸோ குழந்தையினுடைய நுண்ணறிவு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. செய்யக்கூடிய செயலை தேர்ந்தெடுக்கும் போக்கு மற்றும் செய்து முடிக்கும் வேகம். செய்யக்கூடிய செயலை தேர்ந்தெடுக்கும் போக்கு மற்றும் செய்து முடிக்கும் வேகம், இதை பொறுத்து தான் குழந்தையினுடைய நுண்ணறிவு அளவிட முடியும். ஆகவே நுண்ணறிவின் அளவை உளவியல் வல்லுநர்கள் நுண்ணறிவு ஈவு எனும் ஓர் அளவினால் குறிப்பிடுகின்றனர். ஸோ நுண்ணறிவின் அளவை உளவியல் வல்லுநர்கள் எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா நுண்ணறிவு ஈவு அப்படின்ற ஒரு அளவையினால் குறிப்பிடுகிறார்கள். நுண்ணறிவு ஈவு இது மூலயமா தான் நம்ம நுண்ணறிவை அளக்கிறோம். நுண்ணறிவு ஈவு. டெர்மன் என்பவர் தான் முதலில் நுண்ணறிவு ஈவு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தினார். பாருங்க, நுண்ணறிவு ஈவு அப்படின்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். நுண்ணறிவு ஈவு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். ஒருவனுடைய மன வயதுடன் அவனது கால வயதினை ஒப்பு நோக்க நுண்ணறிவு திறன் அளவை குறிப்பிடுவர். நுண்ணறிவு திறன் அளவை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒருவனுடைய மன வயது அவனுடைய கால வயது இது ரெண்டுத்தையும் ஒப்பு நோக்குறாங்க. மன வயது கால வயது. மன வயதை கால வயதால் வகுத்து 100 பெருக்கினால் கிடைக்கும் எண்ணே நுண்ணறிவு ஈவு எனப்படும். ஸோ மன வயது டிவைடட் பை கால வயது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கால வயது டிவைடட் பை மன வயதுன்றதை போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மனம் தான் வரணும். ஃபஸ்ட்டு மனம் வரணும், கீழே தான் காலம் வரணும். மன வயது டிவைடட் பை கால வயது பெருக்கல் 100, அதான் நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், நுண்ணறிவு ஈவு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ ஈக்குவல் டு மன வயது, அதாவது மாதங்களில். மன வயது பாருங்கள் மாதங்களில் எம்ஏ, டிவைடட் பை கால வயது மாதங்களில் சிஏ. ஸோ மென்டல் ஏஜ் குவாலிக்கல் ஏஜ் பெருக்கல் 100. ஸோ ஐக்யூ ஈக்குவல் டு எம்ஏ டிவைடட் பை சிஏ பெருக்கல் 100. ஐக்யூ ஈக்குவல் டு எம்ஏ டிவைடட் பை சிஏ பெருக்கல் 100. அல்லது நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மன வயது டிவைடட் பை கால வயது பெருக்கல் 100. எல்லாமே மாதங்களில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதங்களில் வருஷங்களில் கிடையாது, மாதங்களில். 100 பெருக்குவது நுண்ணறிவு ஈவு பின்னமாக வராமல் முழு எண்ணாக இருப்பதற்காகத்தான். ஸோ 100 எதுக்கு பெருக்கிறோன்னா பின்னமாக வர தேவையில்ல, முழுசாக வரணும் அப்படின்றதுக்காக 100 பெருக்கிறாங்க. சோதிக்கப்படுபவர் பிறந்தது முதல் சோதனை நாள் வரை கணக்கெடுப்பது கால வயதாகும். ஸோ கால வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா பிறந்தது முதல் சோதனை நாள் வரை, பிறந்தது முதல் சோதனை நாள் வரை கணக்கிறது தான் கால வயது. மன வயது அப்படின்னா சோதிக்கப்படுபவரின் நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவாகும். ஸோ கால வயது அவங்க பிறந்ததுலேருந்து என்னைக்கு சோதிக்கிறாங்களோ அந்த நாள் வரைக்கும். மன வயது அப்படின்றது சோதிக்கப்படுபவருடைய நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவாகும். ஸோ மன வயது என்பது சோதிக்கப்படுபவருடைய நுண்ணறிவு முதிர்ச்சி, நுண்ணறிவு முதிர்ச்சி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுடையோர் பொதுவாக செய்யக்கூடிய செயல்களை வெற்றிகரமாக ஒரு குழந்தை செய்து முடித்தால் அதுவே அக்குழந்தையின் மன வயதாகும். ஸோ மன வயதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுடையோர் பொதுவாக செய்யக்கூடிய செயல்களை வெற்றிகரமாக ஒரு குழந்தை செய்து முடித்தால் அதுவே அக்குழந்தையின் மன வயது. ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை செய்யக்கூடிய செயல்களை வெற்றிகரமாக ஒரு குழந்தை செஞ்சு முடிச்சுட்டா அதுதான் அந்த குழந்தையினுடைய மன வயது. ஸோ நுண்ணறிவு சோதனை மூலம் இதை கணக்கிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்கள் உங்களுக்கு. உங்கள் வகுப்பறை மாணக்கரின் நுண்ணறிவு ஈவை கணக்கிடும் முறை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. மாணவர்களின் திறனை அளவிட நுண்ணறிவு சோதனை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஸோ முதல்ல மாணவர்களுடைய திறனை நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நுண்ணறிவு சோதனை பற்றி அறிஞ்சிருக்கணும். நம் பண்பாட்டு சூழ்நிலைக்கேற்றவாறு சோதனை உருப்படிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம பண்பாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சோதனை உருப்படிகளை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுத்து பையனை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது, அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம பண்பாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சோதனை உருப்படிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்ல இயல்பான கற்றல் சூழலை உருவாக்குதல் வேண்டும். மாணவர்களின் உண்மை வயதிற்கு 2 குறைந்த வயதிற்குரிய சோதனை உருப்படிகளிலிருந்து சோதனையை தொடங்குதல் வேண்டும். ஸோ சோதனையை வந்து எடுத்த உடனே அந்த மாணவனுடைய வயசுக்கு தகுந்த சோதனையை கொடுக்கக்கூடாது. அந்த மாணவனுடைய வயதுக்கு 2 குறைந்த வயதிற்குரிய சோதனை உருப்படிகளை அந்தலேருந்து தொடங்கணும். மாணவர்களுடைய உண்மையான வயதுக்கு 2 குறைஞ்ச வயதுக்குரிய சோதனையிலேருந்து அந்த மாணவனுக்கு சோதனையை தொடங்கணும். ஸோ ஒரு மாணவனுடைய உண்மையான வயதிலிருந்து அந்த மாணவனுக்கு 2 குறைந்த வயது சோதனையை அந்த மாணவனுக்கு கொடுக்கணும். அதுதான் படிப்படியாக ஒவ்வொரு உயர் வயதிற்குரிய சோதனையை தர வேண்டும். ஸோ அந்த 2 குறைவான சோதனையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர் வயதிற்குரிய சோதனைக்கு போகலாம். எந்த ஒரு வயதிற்கான எல்லா சோதனை உருப்படிகளையும்
குழந்தை சரியாக செய்கிறதோ அதுவே அதன் அடிப்படை மன வயதாகும். ஸோ மன வயதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு வயதிற்கான எல்லா சோதனை உறுப்பீடுகளையும் குழந்தை வந்து சரியாக செய்தோ அதுதான் அதனுடைய அடிப்படை மன வயது. ஸோ அடிப்படை மன வயதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எந்த வயதிற்குரிய எல்லா சோதனைகளையும் எல்லா உறுப்பீடுகளையும் குழந்தை சரியாக செய்தோ அதுவே அதனுடைய அடிப்படை மன வயது. சோதனைக்கு உட்படுவோர் மேற்கொண்டு பதில் அளிக்காத கட்டத்தில் சோதனையை நிறுத்துதல் வேண்டும். ஸோ சோதனைக்கு உட்படுவோர் மேற்கொண்டு பதில் அளிக்க தெரியல அப்படின்னா அதோட சோதனையை நிறுத்திக்கணும். எடுத்துக்காட்டாக, 8 வருடங்கள் 4 மாத குழந்தையின் நுண்ணறிவை அளந்தறிய வேண்டுமெனில் முதலில் அக்குழந்தைக்கு 6 வயது சோதனை உருப்படிகள் தரப்படுகின்றன. ஸோ 8 வருடம் 4 மாதம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 2 வயசு கம்மியாக, அதாவது 6 வயசு சோதனை உருப்படிகள்லேருந்து ஆரம்பிக்கணும். அதான் நம்ம முன்னையே பார்த்தோம், 2 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சோதனையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 8 வருடம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு 6 வயசு இருக்கக்கூடிய அந்த சோதனையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அவற்றை வெற்றிகரமாக முடித்து விட்டால் அதனை அடிப்படை மன வயதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த சோதனை எல்லாமே முடிச்சுட்டு அதுதான் அந்த குழந்தையினுடைய அடிப்படை மன வயது. அதுக்கு பிறகு 7 வயதுக்குரிய சோதனைகள் தரப்படுகிறது. அதில் ஆறு கேள்விகளுக்கு 5 கேள்விகளுக்கு மட்டும் விடையளித்தால் ஒவ்வொரு சோதனை உருப்படிக்கும் 2 மாதங்கள் என்ற அளவில் கணக்கிட்டு 7 வயதுக்குரிய சோதனையில் மன வயது 10 மாதங்கள் என குறிப்பிடுதல் வேண்டும். ஸோ 8 வயசு குழந்தை 6 வயதுக்குரிய அந்த சோதனை எல்லாமே முடிச்சிடுச்சு அப்படின்னா 7 வயதுக்குரிய சோதனையை தரணும். அதில் 6 கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு மட்டும் விடையளிக்குதுன்னா ஒவ்வொரு சோதனை உருப்படிக்கும் 2 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கணும். ஸோ 5 2 10 மாதம். ஸோ 7 வயதுக்குரிய சோதனையில் அந்த குழந்தையினுடைய மன வயது 10 மாதங்கள் இப்படி தான் கணக்கிடணும். ஸோ எத்தனை கேள்வி கேட்குறோன்னு பாருங்கள், அதாவது 6 கேள்வி, 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு, 1 பதில் தெரியல, 1 கேள்விக்கு 2 மார்க்கு, 5 2 10 மார்க்கு. ஸோ 7 வயதுக்குரிய சோதனையில் அந்த 8 வயசு குழந்தைக்கு 7 வயதுக்குரிய சோதனையில் மன வயது எவ்வளோன்னா 10 மாதம். அதே போன்று தொடர்ந்து அடுத்து வரும் வயதுக்கான சோதனைகளை நிகழ்த்த வேண்டும். அதாவது 7 வயசு அப்படின்ற சோதனை முடித்தாச்சு, 8 வயதுக்கு உண்டான அந்த சோதனையை நடத்தணும். அதே மாதிரி எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கணும், 2 2 மதிப்பெண் கொடுக்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கும். 13 வயதிற்கான சோதனையில் எதனையும் சரியாக செய்யவில்லை என்றால் சோதனையை அதனுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஸோ 13 வயசுக்கான சோதனையை நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எதையும் செய்யலை அப்படின்னா சோதனையை அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். எனவே 6 வயது முதல் 12 வயது வரை சோதனைகளில் மாணவனின் மன வயது பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பட்டியலில் உள்ளவாறு இருந்தது என்றால் அந்த மாணவனின் மொத்த மன வயது 110 மாதங்கள் ஆகும். ஸோ 6 லிருந்து 12 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சோதனையில் மாணவனுடைய மன வயது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வயது 6 7 8 9 10 11 12 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோதனையில் வெற்றி பெற்ற உருப்படிகள் 6 வயசில் அனைத்திலும் வெற்றி, 7 வயசில் 6 ல் 5. ஸோ வெற்றி பெற்றால் ஒவ்வொரு உருப்படிக்கும் 2 மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை வயது 6ன்னு முன்னே கணக்கிட்டோம். அடிப்படை என்ன, 6ல் அனைத்திலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி அப்படின்னா அந்த வயசு தான் அடிப்படை வயது. ஸோ மொத்த மாதங்கள் கூடுதல் பார்த்திங்கன்னா 6ல் 5 வெற்றினா 5 2 10 மார்க்கு, 10 மாதம். 6ல் 5 வெற்றி 5 2 10, 6ல் 4 தான் வெற்றி 4 2 8. ஸோ 10வது வயசில் பார்த்தீங்கன்னா 6ல் 3 தான் சொல்லியிருக்கா அப்படி, 3 2 6. 11வது வயசில் 6ல் 1 மட்டும் தான் சொல்லியிருக்கா அப்படி, ஸோ 2 மார்க்கு. 12வது வயசுலேயும் 6ல் 1 மட்டும் தான் சொல்லியிருக்கிறா அப்படி, 2 மதிப்பெண். 13வது வயசில் அனைத்திலும் தோல்வி, ஸோ 0. 6 வருடம் 38 மாதங்கள், 6 வருடம் 38 மாதங்கள், அதாவது 6 12 6 12 72 மாதங்கள் ப்ளஸ் 38 மாதங்கள், 110 மாதங்கள் மொத்தம். ஸோ மன வயது பார்த்தீங்கன்னா 110 மாதங்கள். ஸோ கால வயது பார்த்தீங்கன்னாக்க 8 வருடம் 4 மாதங்கள், அந்த மாணவனுடைய உண்மையான வயசு இது. 8 12 96 1 4 100 மாதங்கள். ஸோ 100 மாதங்கள் போட்டிருக்காங்க. ஸோ மன வயது 110, கால வயது 100, இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நுண்ணறிவு ஈவி ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 100. நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 100 பெருக்கல் 100. அந்த 8 வயது 4 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவனுடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளோன்னு பாருங்கள், 110 டிவைடட் பை 100 பெருக்கல் 100 கேன்சல் பண்ணோம்னா அந்த நுண்ணறிவு ஈவு பார்த்திங்கன்னா 110. ஸோ 8 வயது 4 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவனுடைய நுண்ணறிவு ஈவு பார்த்திங்கன்னா 110. இது வந்து இப்போ நம்ம பார்த்த மாணவனுக்கு எக்ஸாம்பிள். உளவியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி நுண்ணறிவு வளர்ச்சி 16 வயது வரை நீடிக்கும். ஸோ உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நுண்ணறிவு வளர்ச்சி வந்து 16 வயசு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் போது சோதிக்கப்படுவோர் 16 வயதிற்கு குறைவாக இருத்தல் வேண்டும். நுண்ணறிவு அதிகமாக பெற்றுள்ள குழந்தைகள் பள்ளி படிப்பிலும் முன்னணியில் இருப்பர். ஸோ நுண்ணறிவு வளர்ச்சி பார்த்திங்கன்னா 16 வயசு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் போது
சோதிக்கப்படுபவர் 16 வயசுக்குள்ளே இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நுண்ணறிவு ஈவு எத்தனை வயதுக்குரியவர்களுக்கு அப்படின்னா 16 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அது பார்த்துக்கோங்க, 16 வயது ஞாபகம் வச்சுக்கோங்க. நுண்ணறிவு அதிகமாக பெற்றுள்ள குழந்தைகள் பள்ளி படிப்பிலும் முன்னணியில் இருப்பர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்கத்திறன் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. அரசு வேலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.